எல்லோருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி இன்னொரு கதையை நம்ம பார்ப்போம். இன்று பார்க்க போகிற கதை வாயை அடக்காத மண்டையோடு அப்படின்ட்டு. இது ராஜா காலத்தில் நடந்த ஒரு கதை. ஒரு ஊருக்குள்ளே வந்து வம்பு வளர்த்திக்கிட்டு இங்கே கேட்குறத அங்கே சொல்லிக்கிட்டு அங்கே கேட்குறத இங்கே சொல்லி போய் சொல்லிக்கிட்டு தேவையில்லாமல் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு மாதிரி ஒரு ஆள். அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து எல்லாத்துக்குமே அவன் மேலே ஒரு எரிச்சலும் உண்டு. இவன் பெரிய தொந்தரவானாள் அப்படின்ட்டு இன்னொரு வழியாக போயிட்டுருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு மண்டையோடு ஒன்று ரோட்டில் கிடக்குது. ஏன்னா அது மண்டையோடுங்க எடுத்தேன்ட்டு ஒரு உத உதைக்கிறான். உதைக்கிட்டு உடனே மண்டையோடு பேச ஆரம்பிச்சிருச்சு. இவனுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன ஏய் என்ன மண்டையோடு நீ எப்படி பினியாக பேசினேன் அப்படிங்கிட்டு, ஆம் நான் தான் பேசினேன் அப்படிங்குது. உடனே எப்படி இங்கே வந்த நீ எப்படி எப்படி நீ செத்த அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக கேட்குறான். அது சொல்லிச்சு வாயை அடக்காததால். அப்புறம் இவனுக்கு ஒரே வாயை அடக்காமல் இருந்தால் எப்படி சாவாங்க அப்படின்னு போட்டு இவனுக்கு ஒரே ஆச்சரியம். அப்போ மண்டையோடு பேசுதே, நம்ம இப்போ ஆட்ட சொல்லணுமே, என்ன பண்ணலாம், நம்ம ராஜாட்ட போய் சொன்னோம்னா ராஜா நம்பிட்டாருன்னு வச்சுக்கோங்க. நம்ம பேசுறது ராஜா நம்புறாருனா வந்து பார்த்தாருன்னா நம்பினா ஊர் மக்களுக்கும் நம்ம மேலே ஒரு மதிப்பு இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நமக்கு கொஞ்சம் கெட்ட பேர். இப்போ ராஜா சொல்லிட்டாருன்னா எல்லாருமே கொஞ்சம் மதிப்பாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நேரு ராஜா கிட்ட போனான். ராஜா 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 அப்படின்ட்டு ஓடுறான். ஒன்று என்ன அப்படிங்கிறாரு ராஜா, மண்டையோடு பேசுனதை பார்த்தேன். ராஜா ஏற்கனவே வந்து ஏகப்பட்ட பிஸியாக இருக்கிறாரு, வேலையோடுறது வேலைகள் பலது இருக்கும் இல்லையா. அவர் என்னங்கிறாரு, இங்கே பாரு நான் ஏகப்பட்ட வேலையில் இருக்கிறேன், நீ மண்டையோடு பேசுனது பார்த்தியா சந்தோஷம், சரி நீ கிளம்பு அப்படிங்கிற. இல்லைங்க ராஜா, நீங்கள் கட்டாயம் வந்து பார்க்கணும், நீங்கள் நம்பலின்னு தெரியுது எனக்கு. நீங்கள் வந்து அதை பார்த்து மண்டையோடு பேசுறத ஒருக்க பார்த்துட்டு போகணும், பார்த்துட்டு அப்புறம் வாங்க அப்படிங்க. உடனே இவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு வராஜா, எங்கே பாரு எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, நான் வந்துட்டு வர அளவுக்கு எனக்கு நேரம் இல்லை, நீ கிளம்பு அப்படிங்க. இவன் விட அப்படியே நிற்கிறான், இல்லை ராஜா நான் வந்து பாருங்கள் நீங்கள் அப்படிங்க. ராஜா உடனே சரி ஓகே நான் வாரேன், ஆனால் நீ ஏதாச்சும் இடக்கு முடக்க பேசியிருந்தேன்னா அப்புறம் நான் சரியான கோவம் வந்துடும் எனக்கு அப்படிங்கிறாரு. ஓகேன்ட்டு இவன் தான் பேசுனது கேட்டு தானே வந்தான். ஓகேன்ட்டு உடனே எல்லாம் குதிரை ஏறி எல்லாம் ஒரு ரெண்டு மூணு பேர் எல்லாம் வராங்க. அங்கே வந்து நின்றுட்டு மண்டை ஓட்டுக்கிட்ட பார்த்து, ராஜா அதான் பாருங்கள் அந்த மண்டையோடு தான் அப்படிங்க. சரி இங்கே பேச வைவாக்கலாம் அப்படிங்க. கிட்ட போயிட்டு மண்டையோடு நீ எப்படி சேர்த்தேன்னு சொல்லு அப்படிங்க. மண்டையோடு அமைதியாக இருக்குது. இவன் ஒரு பார்த்துட்டு ஏ அப்ளை நான் ஒரு அப்ளை பேசினேன்ல இப்போ பேசு, ராஜா வந்திருக்கிறாருல்ல அவர் கேட்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு மண்டையோடு அமைதியாக உட்காந்துருக்கு. அப்போ ஒன்றுமே பேசலை. உருட்டி உருட்டி பார்க்குறான், மண்டையோடு பேச மாட்டேங்குது. ராஜாவுக்கு சரியான கோபம் வந்துருச்சு. இல்லை நானே வேலையாக இருக்கிறேன் அப்படிங்கிற நீ தேவையில்லாமல் என்னை பிடிச்சி தொந்தரவு பண்ணியிருக்கிற நீ அப்படின்ட்டு உடனே கத்தி எடுத்து சரணு செய்வாரு. தலை துண்டாக விழுந்துருது விழுந்துருது. உடனே எல்லோரும் கிளம்பி போயிடுறாங்க. போனதையும் ராஜா எட்ட போனதையும் மண்டையோடு மெதுவாக இவங்ககிட்ட கேட்டுச்சான், அம்மா நீ எப்படி செத்த, இங்கே எப்படி வந்த அப்படி. அவன் சொன்னான், அவன் சொன்னானா தலை துண்டாக கிடக்குதில்ல வாயை அடக்காததால் அப்படின்னு சொல்லி அந்த மண்டையோடு சொல்லித்தான் அந்த தலை. இதிலிருந்து என்ன கதை, லொட 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 லொடன்னு தேவையில்லாமல் அடுத்தவங்க விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது. அடுத்தவங்க என்ன சிக்கல் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். ஸோ அளவாக பேசணும், நமக்கு தேவையானதை பேசணும் அப்படிங்கிறது இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு கதையோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் நான். நன்றி, வணக்கம்.